ஹாய் வணக்கம், நான் தயகராஜ். உங்கள் ஹாய் மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மீடியா வியூவர்ஸ். ஆஹா, ரொம்ப நாள் காத்திருந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்துருச்சு. எஸ்டிஐடி ரிசல்ட், செகண்ட் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றத அடுத்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லோரும் இத்தனை நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், அந்த செகண்ட் ரிசல்ட் வருமா வராதா, வருமா வராதா, நிறைய வேக்கன்சி இருந்தது, அந்த டவுட்டு இந்த டவுட்டு வருத்தம் என்னென்னவோ நமக்கு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இன்றைக்கி சூப்பராக ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ எல்லோரும் இங்கே சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. அதாவது ஜஸ்ட் நவ் தான் இது இந்த ரிசல்ட், அதாவது இந்த அறிக்கை வந்து வெளியில் வந்தது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சென்னை ஆராய்ச்சி மூணு, அதாவது அறிவிப்பு, நாளை 22/6 நடைபெறுவதாக இருந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணையம் விளையாட்டு வழி சேர்க்கைக்கான கலந்தாய்வு கூட்டம் கவுன்சிலிங் வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களால், நிர்வாக காரணத்தால் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாள் வந்து 23rd காலையில் 10:30 முதல் கலந்தாய்வுக்கு தகுதி பெற்று இடம் கிடைக்க காத்திருப்போர் மட்டும் இடம் மாறுதல் கோரிக்கை உள்ள அவங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 27rd காலையில் ஒரு கவுன்சிலிங் வந்து நடக்குது. அது எப்படின்னா, மீதமுள்ள காலி இடங்களுக்கு தகுதி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. முக்கியமான விஷயம் இதுதான். இந்த குறிப்பு என்ன அப்படின்னா, 27rd நடக்க உள்ள அடுத்த செகண்ட் கலந்தாய்வுக்கு 24rd வந்து ரிசல்ட் விட போறதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 24/6/2022 மாலை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணையம் இணையதளத்தில் வெளியிடப்படும். இதுதான் சூப்பர் நியூஸ். ஸோ இன்னொரு ரிசல்ட் வரப்போகுது, அதை தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இத்தனை நாள் காத்திருந்தவங்க எல்லாருமே வந்து ஸோ இந்த ரிசல்ட்டுக்காக தான் நம்ம ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த ரிசல்ட் உங்கள் நேம் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அறிக்கை எப்படி இருக்குது, சந்தோஷமான அறிக்கையாக இருக்கா? எஸ், எல்லோருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சந்தோஷத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.